வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கான பதிவு, அதாவது தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு பிள்ளைங்க கேட்கக்கூடியது, அம்மா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தனிப்பட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேரில் வந்து அம்மா கிட்ட வாக்குக்காக உட்காரும்போது அவங்களுடைய கர்மாக்கள் என்ன ஒரு முறையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அம்மா வந்து பரிகாரங்கள் சொல்லுவாங்க. இருந்தாலும் பொதுப்படையான பரிகாரங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதை பகிருங்கன்னு நீங்கள் கேட்குறதுனால நான் பகிர்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை நம்ம வணங்குகிறோமோ அந்த தெய்வத்திடம் முதல்ல ஒப்படைப்பு இருக்கணும். அந்த ஒப்படைப்பு தான் ஒருத்தரினுடைய கர்மாவை குறைக்கும், ஒருத்தரினுடைய பிரச்சனையை சரி பண்ணும். சரியா, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பாருங்கள். நூற்றுக்கு நூறாக பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் நான் சொல்லுவேன். சரியா? சரி, இப்போ வந்து முதல்ல கணவன் மனைவிக்கிடையான பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருமே, அதாவது ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குலதெய்வம், அந்த குலதெய்வத்திற்கு அடுத்து கணவன் மனைவி, இவங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வந்து என்ன செய்யும், வாழையடி வாழையாக தலைவு வரும். ஆனால் அதில் கணவனோ அல்லது மனைவியோ அதை தாண்டி அந்த குலதெய்வத்தினுடைய அருளோ, ஏன் இந்த குலதெய்வத்தை அந்த கணவன் மனைவிக்குள்ளே சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னால், போராடுற வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்காது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்போது இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் ஒற்றுமையாக இருந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக வாழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அந்த வீட்டில் பேசும். அதுக்கு தான் அந்த வார்த்தை நான் சொல்கிறது. ஆக ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருமே முதல்ல விட்டு கொடுத்து போகணும். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈகோ, இதுதான் முக்கால்வாசி குடும்பத்தில் சண்டைக்கான காரணம். அது நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி கோர்ட்டில் போய் 80% பெண்கள் நிற்கிறதுக்கான காரணங்கள் அதுதான், ஈகோ. ரெண்டாவது குடி. இது ரெண்டும் தான் பிள்ளைங்களை வாட்டி வதைக்கக்கூடியது. அது எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுது தெரியுமா? ஒரு ஆணையோ பெண்ணையோ சரியில்லாத நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டுது. தடம் மாறி, வழி மாறி இன்னொருத்தரை நாடக்கூடிய பெண்களோ இல்லை இன்னொருத்த பெண்ணை நாடக்கூடிய ஆண்களோ உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விட்டு கொடுக்காத தன்மை, ஈகோ. இந்த பிரச்சனைகள் தான் அவங்களை தடமாற வைக்குது. ஆனால் ஒரு குடும்பத்தில் சண்டையே இல்லாமல் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சண்டை வரணும், பிரச்சனைகள் வரணும், அதற்கு தீர்வு உட்கார்ந்து பேசப்படணும். அதுதான் தொடர்ந்து இருக்கணும். எப்போ திருமணம்னு ஒன்று நடக்குதோ அதிலிருந்து அடுத்து வரக்கூடிய எல்லா காலங்கள்லையுமே அது ஒன்று இருக்கணும். சண்டை பிடிக்கணும், பிரச்சனைகளை பகிர்ந்துக்கணும், அப்புறமா உட்காந்து பேசிக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை எல்லாத்தையும் விடுத்து ஒரு சண்டைன்னு சொன்னால் நீ என்ன பேசுறியா, நான் எப்படி வளர்ந்தேன், நான் எப்படி இருந்தேன், அதே தான் அடுத்த பக்கமும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களை முற்றிலுமாக பிரித்து விடுது. ஒரு ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், என்னப்பா ஏப்பா என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம்தான், அது அப்படியே பூகம்பமாகி பெரிய பிரச்சனையாகி இன்றைக்கி குடும்பம் உழைந்து தனித்தனியாக, குழந்தைகள் தனியாக. அப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கணவன் மனைவி வாழும்போது முதல்ல வாய்ப்புகள் கொடுக்கணும். தவறாதவங்க கிடையாது, பிரச்சனை இல்லாதவர்கள் கிடையாது, அதே போல் பணம் காசு மட்டும் வாழ்க்கையும் கிடையாது. அப்போது இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவகாசங்கள் கொடுக்கணும். அவகாசங்கள் கொடுப்பதற்காகத்தான் இறைவன்கிட்டயே நம்ம அவகாசம் கேட்குறோம் இல்லையா, என்னுடைய கர்மாவை மாற்றி கொடு, நான் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது போல தான் உங்களுக்குள்ள பரிகாரங்கள் சொல்லிக்கங்க. என்ன பண்ணலாம், இப்படி இருக்கு நிலைமை அப்படின்ற பேசும். அதே போல் அதை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அடுத்தவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது, அதுவும் பெரிய பூகம்பமாக கொண்டு போய் நிப்பாட்டுது. அதனால் வேற வேற அப்படின்னு நினைச்சால் மட்டும்தான் அங்கே பிரச்சனை வருது. ஒன்று தான் அப்படின்னு நினச்சா பிரச்சனை வராது. இப்போ ஒரு பெண் இருக்கட்டும், தாயோ தகப்பனோ திட்டுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள டைவர்ஸ் பண்ணிடுவோமா? இல்லை இல்லை. சரி, ஒரு ஆண் இருக்கட்டும், அந்த ஆணை திட்டுறாங்க, நீ வேலைக்கு போகல, நீ என்னடா பண்ணுற, எதுடா பண்ணுறேன், தாயோ தகப்பனோ உடன் பிறப்போ யாரோ திட்டுறாங்க, டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? இல்லை இல்லை, அவங்களோட தானே பயணப்படுறீங்க. அப்புறம் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் அந்த பிரிவு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், வாழ்வதில் தான் அர்த்தம் இருக்கிறது, பிரிவதில் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அது பிரிஞ்சிடுறோம், இன்னொரு வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு, கிடையவே கிடையாது. அங்கே என்னெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வந்ததோ அதை விட வேற மாதிரியாக வேற பிரச்சனைகள் வருமே தவிர இல்லாமவே இருக்காது. நிறைய பெண்களுக்கு இப்போ தெரியும், நிறைய ஆண்களுக்கும் தெரியும், அந்த மாதிரி தவறு பண்ணி அதுக்கு பிறகு உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. என்னமோது அவசரப்பட்டு பிரிஞ்சிடுவோம், இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு தேடும்போது அங்கே போயிட்டு அது வேறு மாதிரியான பிரச்சனைகள் வருது.
ஆக பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு ஆணோ பெண்ணோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வைக்கிறதுல தப்பில்லை. ஆனால் அது நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம முதல் நிறைவேற்றணும். அதில் தான் இருக்குது விஷயம். சரியா? சரி, இப்போ நம்ம பரிகாரத்துக்குள்ளே போயிடுவோம். முதல்ல வந்து ஒரு வீட்டில் எப்போ பாரு சண்டை வந்துகிட்டே இருக்குமா, காரணமே இல்லை, நான் புரிஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல அர்த்தநாதீஸ்வரர் சந்நிதிக்கு போக முடியுதோ முடியலையோ அர்த்தநாதீஸ்வரனுடைய புகைப்படம் வாங்கிக்கோங்க. சரியா? அர்த்தநாதீஸ்வரருடைய புகைப்படம் வாங்கி வச்சுட்டு அந்த புகைப்படத்திற்கு முன்னாடி ஒரு செம்பில் நிரப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், என்ன கிளம்பமாக இருக்கலாம் அது உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, உங்களுக்கு இன்றைக்கு வந்து நான் மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி தீர்மானம் பண்ணிவிட்டு அர்த்தநாதீஸ்வரனுடைய புகைப்படத்தை வைத்து இரண்டு விளக்கு ஏற்றுங்க. இரண்டு விளக்கு, அது மண் விளக்காக இருந்தாலும் சரி, லெமன் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை இதெல்லாம் தாண்டி கேட்பீங்க, அம்மா இரண்டு விளக்கு வந்து எவ்வளோ நேரம் எரியணும், எந்த நேரம் எரியணும் எல்லாம் கேட்பீங்க. காலையில் விரதத்தை ஆரம்பித்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளக்கை அமர விடாமல் ஏற்றிருங்க. ஏற்றிருங்க. ஏற்றிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வீட்டில் லைட்டு போட்டுட்டு உட்காருங்க. யாரோ, யாருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, யாருக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது, அது கணவனோ மனைவியோ இல்லை இரண்டு பேரும் சேர்ந்தே கூட அமருங்க. அமர்ந்து ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 21 கல் உப்பு, 21 மிளகு, 21 தடவை எடுத்து போடக்கூடிய மஞ்சள், 21 தடவை நம்ம இப்படி எடுத்து எடுத்து போடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு குங்குமம், இந்த 4 பொருளையும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் ஈஸ்வரனுடைய மந்திரங்கள் நிறைய இருக்குது, நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அர்த்தநாதீஸ்வரருடைய மந்திரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் படிங்க. முடியல அப்படின்னா சிவசிவ சிவசக்தி, சிவசிவ சிவசக்தி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த உப்பவும், 21 முறை அந்த உப்பவும், உப்பை போடுறோம், 21 மிளகு எடுத்து வச்சுருக்கோம் அந்த மிளகு எடுத்து போடுறோம், 21 முறை அந்த மஞ்சள் எடுத்து அந்த நீரில் போடுறோம், 21 முறை குங்குமத்தை எடுத்து அந்த நீரில் போடுறோம். அந்த மாதிரி அந்த மந்திரங்களை சொல்லி பூஜையை நிவர்த்தி பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே அந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் பேசிக்கலாம். மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அதே போல் புரிதல் அதிகமாகும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கெட்ட வினைகள்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அது நம்மளை விட்டு ஓடோடி போயிடும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, புரிதல் அதிகமாகும். பிரச்சனைகள் இருந்தாலும் அது எப்படித்தான் சரியாகுதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி சரியாயிடும். அதே போல் பிரிஞ்சிருக்கோம்மா, 3 மாதம் 5 மாதமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம்மான்னு சொல்கிறவங்களும் இந்த பூஜையே நீங்கள் அர்த்தநாதீஸ்வரரை நினைத்து இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். உண்மையாக இந்த பரிகாரம் 100% பலிக்கும். 100% குடும்பத்தோடு ஒன்று சேர்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அன்னைக்கு விரதம் இருக்கலாமா, சாப்பிட்லாமா, அப்படி எல்லாமே கேட்பீங்க. வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, சாப்பிட்டே ஆகக்கூடியவங்க இருப்பீங்க. சாப்பாட்டுக்கும் இந்த விரதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பேசாமல் விரதம் இருக்கணும், மௌன விரதம் இருக்கணும். மௌன விரதம் இருந்து இந்த பூஜையை முற்றுப்பெற வைக்கும்போது உங்களுக்கான பலன்கள் மிக மிக சீக்கிரத்திலேயே கூடி வரும். நீங்கள் ஓரிரு முறை இதை செய்திருக்கும் போதே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும், மனதில் ஒரு பலம் கிடைக்கும். அந்த பலத்தின் வழியே குடும்பத்தினுடைய ஒற்றுமைகள் அதிகரிக்கும். சரியா? இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே குடும்பத்தோடு நிம்மதியாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக வாழ்றதுல தான் வாழ்க்கை இருக்குது. அதே போல் 4 பேரை போல் போராடிக்கிட்டே போகிறத தவிர்த்து இவங்களை மாதிரி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் இருக்குல்ல, வாழ்ந்தால் இவங்களை மாதிரி வாழணுண்டா அப்படின்ற அந்த வார்த்தையை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுங்க. நம்ம குழந்தைகள் நம்மளை பார்க்கணும், இப்படி எங்கள் அப்பா அம்மா மாதிரி நான் வாழணும், எங்கள் அப்பா அம்மா மாதிரி நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி. வணக்கம்.